வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டேன். உலகில் பல மர்மமான இடங்கள் உள்ளன என்று நம்பப்படுகின்றது. அது குறித்த மர்மங்களை எந்த ஒரு மக்களும் அறிந்திருக்கவில்லை. அத்தகைய மர்மமான இடங்களில் ஒன்றாக கைலாயமலையும் கருதப்படுகின்றது. இந்து மதத்தில் மிகவும் முக்கியமானதாக இந்த கைலாயமலை உள்ளது. இந்தியா மற்றும் திபெத் முழுவதும் பரவி இருக்கும் கைலாயமலை தொடர்களில் காணப்படும் சிகரங்களில் கைலாயமலையும் ஒன்று. இது சிவபெருமானின் தங்குமிடம் என்று நம்பப்படுகின்றது. சிவபெருமான் மற்றும் அவர் மனைவி பார்வதி அவரது மிகவும் விருப்பப்பட்ட வாகனம் நந்தியுடன் நித்திய தியானத்தில் இங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த மலை உச்சியில் பல மர்மமான நடவடிக்கைகள் கவனிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த நாள் வரை யாரும் கைலாயமலையின் உச்சியை அடைய முடியவில்லை. பண்டைய புராணங்களின் படி கைலாயமலையில் எந்த மனிதனுக்கும் அனுமதி இல்லை என்று கூறப்படுகின்றது. அங்கு மிருகங்களுக்கிடையில் தெய்வங்களின் வீடு உள்ளது எனவும், தெய்வங்களின் முகங்களை காண மலையின் உச்சியை அடைய துணியும் நபர் உயிரை இழக்க நேரிடும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த மலையை பார்வையிட்டவர்கள் விரைவான வளர்ச்சியை கவனித்ததாக கூறியுள்ளனர். குறிப்பாக நகங்கள் மற்றும் முடி ஆகியவை வேகமாக வளர்ந்தது என்று கூறுகின்றனர். சாதாரண நிலைகளில் சுமார் 2 வாரங்கள் எடுக்கும் நகங்கள் மற்றும் முடியின் வளர்ச்சி இங்கே வெறும் 12 மணி நேர இடைவெளியில் நடைபெறுகின்றது என்றும் கூறப்படுகின்றது. இந்த மலைக்காற்று விரைவான வயதான நிலைமைக்கு மாற்றுகின்றது என்றும் கூறுகின்றனர். 11ஆம் நூற்றாண்டில் திபெத்திய துறவி மிலா ரெபாவை தவிர வேறு யாரும் இதன் உச்சியை அடைந்ததில்லை. ஏனெனில் அது அதன் இலக்கை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. மேலும் ஏறுபவர்களை தவறாக வழிநடத்தும் திறங்களையும் கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் மலையேறுபவர்கள் மோசமான வானிலையை கண்டறிவார்கள். இது அவர்களை மலையிலிருந்து கீழே இறங்க தூண்டுகின்றது. அவர்களில் பலர் திரும்பி வந்ததில்லை என்றும், மலை உச்சி அடைவதற்கான அனைத்து மலையேற்றங்களும் இன்று வரை வெற்றி பெறவில்லை என்றும் கூறப்படுகின்றது. கைலாய மலையை யாரும் ஏற முடியாததற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகின்றது. அந்த மலையில் சிறிது மேலே ஏறிய பிறகு அந்த நபருக்கு திசைகள் தெரியாதாம். எங்கு செல்ல வேண்டும் என்று அவருக்கு புரிவதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மலையேறும் நபர் இந்த மலையில் ஏற முயன்றார். ஆனால் அவர் சிறிது தூரம் செல்லும்போது அவரது உடலும் முடியும் வேகமாக வளர ஆரம்பித்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் அவர் மிகவும் பதட்டமடைந்து கீழே வந்தார் என்றும் கூறப்படுகின்றது. ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் நடத்திய ஏராளமான ஆய்வுகளின் முடிவில் இது புனித சிகரம் என்றும், உலகின் மையம் மற்றும் அச்சு முண்டி என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கிருந்து 6,666 கிலோமீட்டர் தூரத்தில் வட துருவமும், தென் துருவமானது மலையுச்சியிலிருந்து 13,332 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உலகெங்கிலும் உள்ள பல நினைவு சின்னங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கைலாயமலை வேதங்களில் கூட அண்ட அச்சு அல்லது உலக மரமாக கருதப்படுகின்றது. மேலும் இராமாயணத்திலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. கைலாய மலையின் 4 முகங்களும் திசைகாட்டியின் 4 திசைகளையும் எதிர்கொள்கின்றன. வேதங்களின்படி மலை என்பது வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான இணைப்பு என்றே கூறப்படுகின்றது. இந்து மதம், புத்த மதம் மற்றும் சமண மதத்தை பின்பற்றுபவர்கள் மலையின் உச்சம் என்பது சொர்க்கத்தின் நுழைவாயில் என்று நம்புகின்றார்கள். திரௌபதியுடன் பாண்டவர்களும் உச்சத்தை அடையும் போது மோட்சத்தை அடைந்ததாக நம்பப்படுகின்றது. அவர்களில் ஒருவர் உச்சியை அடைவதற்கு முன்பே தவறி விழுந்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. சூரியன் மறையும் போது இந்த மலை ஒரு நிழலை காட்டுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்து மத சின்னமான ஸ்வஸ்திக் சின்னத்துடன் இது ஒத்திருக்கின்றது. இது இந்துக்களிடையே ஒரு நல்ல அடையாளமாக கருதப்படுகின்றது. ஓம் பர்வத் என்பது தீர்க்கப்படாத இன்னொரு மர்மமாகும். இங்கு ஓம் என்ற வடிவத்தில் மலையின் மீது பனி படர்ந்திருக்கின்றது. ரஷ்ய விஞ்ஞானிகள் கைலாயமலை ஒரு மலையல்ல என்று நம்புகின்றனர். ஏனெனில் இது இயற்கையான நிகழ்வாக கருதப்படுவதற்கு மிகவும் சரியானது என்றும், முழு சிகரத்தின் இரு பக்கங்களும் மிகவும் செங்குத்தாக உள்ளதால் இது ஒரு பிரமிட்டின் தோற்றத்தை அளிக்கின்றது என்றும் கூறுகின்றனர். மானசரோவர் மற்றும் ராக்சஸ்தால் ஆகிய சிகரங்களின் அடிவாரத்தில் 2 ஏரிகளை காணலாம். மானசரோவர் சூரியனை ஒத்த ஒரு வட்ட வடிவத்தையும், ராஷதாஸ் பிறை நிலவின் வடிவத்தையும் கொண்டுள்ளது. 2 ஏரிகளும் முறையே நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை குறிக்கின்றன. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மானசரோவர் ஒரு நன்னீர் ஏரி மற்றும் ராஷதால் ஒரு உப்பு நீர் ஏரியாகும். உலகில் மிக உயரத்தில் இருக்கும் ஒரே நன்னீர் ஏரி என்ற புகழை பெற்றது இந்த மானசரோவர் ஏரியாகும். இதை
பிரம்மதேவர் உருவாக்கியதாக நம்பப்படுகின்றது. பாலையும் நீரையும் தனியாக பிரித்து வைக்கும் அன்னப்பறவைகள் வாழும் இடமாகவும் இது நம்பப்படுகிறது. மேலும் முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானோடு சேர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஏரியில் வந்து நீராடுவதாக நம்பிக்கை உள்ளது. மான்சரோவருக்கு அருகிலுள்ள ராட்சதலம் என்ற ஏரி உப்புத்தன்மை கொண்டது. இந்த ஏரியில் தான் ராவணன் தவம் செய்ததாகவும் அதனால் அந்த நீர் உப்பாக மாறியதாகவும் நம்பப்படுகின்றது. இந்த மலையில் நிறைய மர்மங்கள் ஒளிந்துள்ளனவாம். அதிலும் சிவன் ருத்ரதாண்டவம் ஆடும்போது பனிமலை சர்க்கல்கள் வருவதாகவும் சிவன் பார்வதியுடன் மானசரோவரில் தோன்றும் காட்சிகள் கண்ணுக்கு தெரிவதாகவும் பலர் கூறியுள்ளனர். ஆனால் உண்மையை கண்டறிகின்றேன் என்று செல்பவர்கள் இறந்து விடுகின்றனர் என்றும் பரவலாக பேச்சு உள்ளது. 8000 மீட்டர் உயரத்துக்கும் அதிகமான இடங்களில் கூட ஏறி சாதனை செய்திருக்கின்றார்கள். ஆனால் வெறும் 6000 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலையில் எவராலும் ஏற முடியவில்லை. இது மிகவும் சக்தி வாய்ந்த மலை. அதிலும் சிவபெருமானின் ரகசியங்களை யாரும் அறிந்துவிடக்கூடாது என்றும் சில ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர்.